الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته سيديم سندنيم என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தினம்தோறும் பல்வேறு சமூகம் சார்ந்த செய்திகளை பார்த்து அலசி வருகின்றோம் அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி சமீப காலத்தில் சினிமா துறையில் காவி சிந்தனை உடையவர்கள் அதிகமாக படம் எடுக்க துவங்கி உள்ளார்கள் இந்த பாசிச சிந்தனை உடையவர்கள் இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதியை போன்றும் இஸ்லாம் மதம் தீவிரவாதத்தை போதிப்பது போன்றும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் போன்றும் அவர்கள் லவ் ஜிஹாத் செய்வதில் போன்றும் மதம் மாற்றத்தில் ஈடுபடுவர்கள் போன்றும் இது மாதிரி பல்வேறு கட்டுக்கதைகளையும் பொய்களையும் புரட்டுக்களையும் கதைகளாக எடுப்பதற்கு சமீப காலமாக துவங்கி அதனுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு அம்சம்தான் தி கேரளா ஸ்டோரி என்ற படம் புர்கா என்ற படம் அதை தொடர்ந்து இப்போது திப்பு சுல்தானை பற்றிய ஒரு படம் திப்பு என்ற ஒரு படத்தை தயாரித்து அதனுடைய டீசர் அறிமுக வீடியோ தற்போது வெளியாக இருக்கிறது அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி முதன்மையாக சொல்லப்படக்கூடிய செய்தி வரும்போதே திப்பு சுல்தானுடைய முகத்தில் கரியை பூசுவதை போன்று வீடியோவை காட்டி டீசராக வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னால் திப்பு சுல்தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொடூரனை போன்று சித்தரித்து அவன் எப்படியெல்லாம் இந்த நாட்டில் ஆட்சி செய்யும் போது அநியாயங்கள் செய்தான் என்பதை போன்ற ஒரு நிகழ்வை 8000 ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கினார் 27 தேவாலயங்களை அவர் இடித்து தரைமட்டமாக்கினார் 40 லட்சம் இந்துக்களை இஸ்லாமியர்களாக மதமாற்றம் வாழ்முனையில் மதமாற்றம் செய்து அவர்களை மாட்டிறைச்சி உண்பவராக மாற்றினார் என்பதை போன்றும் அதே நேரத்தில் 100,000-க்கும் அதிகமான இந்துக்களை சிறை பிடித்து வைத்து கொடுமைப்படுத்தினார் போன்றும் கோழிக்கோட்டில் 2000 பிராமண குடும்பங்கள் அழிக்கப்பட்டது அவருடைய ஜிஹாத் போர் 1783 தொடங்கிவிட்டது என்பதை போன்ற ஒரு வாசகத்தை வைத்து கொண்டு இந்த டீசர் வெளியாகுது அப்போ இந்த டீசரில் இருந்தே நம்ம இந்த படத்துடைய சிந்தனையும் படத்தினுடைய நோக்கத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதை பார்த்து நம்ம அதை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை அதில் முழுமையாக என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு ஆரம்பமே அதனுடைய டீசரை திப்பு சுல்தானுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய நிலையை இன்று கையில் எடுத்திருக்கிறாங்க அவர்கள் இதை முழுமையாக அவரை ஒரு கொடூரனை போன்ற ஒரு சித்தரிக்கக்கூடிய நிலையை உருவாக்குவதற்குண்டான வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த டீசர் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் இப்படி சொல்கிறாங்களே 8000 ஆலயங்களை அழித்ததாக படத்தின் மூலம் சொல்கிறாங்க என்றால் அன்றைய காலகட்டம் அவர் ஆட்சி செய்த மாநிலம் எதுன்னா அந்த கர்நாடகா பகுதியில் ஆட்சி செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படி கர்நாடகாவில் அவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதியில் 8000 ஆலயங்களை அழித்ததாக இந்த படத்தின் மூலமாக ஒரு செய்தியை கொண்டு வர பார்க்குறாங்க அவர் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி என்பது அந்த கர்நாடகா மாநிலம் உட்பட்ட அந்த பகுதியில் தான் அவர் ஆட்சி செய்தார் அதை தாண்டி சுற்று வட்டாரத்தில் மற்ற குறுநில மன்னர்கள் பல மன்னர்கள் இருந்தாங்க இப்படி இருந்த அந்த பகுதியில் 8000 ஆலயங்கள் அழிக்கப்பட்டதாக இவர் சொல்கிறார்ல அப்படி சொல்லக்கூடிய இந்த 8000 ஆலயங்களுடைய லிஸ்ட்டு ஏதாவது இவங்கள்ட்ட வரலாற்றில் இருக்குதா ஆவணங்கள் ஏதாவது இருக்கா அழித்ததுக்கு உண்டான ஆவணம் இருக்கா அப்படி ஆவணம் இருந்தால் அந்த ஆவணத்தை இவங்க வெளியிடணும் இந்தந்த ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக ஒரு பகுதியாக கர்நாடகத்தை நம்ம பார்க்கலாம் அன்றைக்கு அவருடைய காலகட்டம் என்பது 1700 என்ற அந்த காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டத்தில் 8000 ஆலயம் இருந்ததாக சொல்கிறாரு இந்த 8000 ஆலயம் இருந்ததாகவும் அதை அழித்ததாகவும் சொல்கிறதுல ஏதாவது நம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கா அப்போ இப்படி போகிற போக்கில் என்ன வேணாலும் பேசலாம் பொய் தானே பொய் சொல்கிறதுல என்ன ஒரு வரைமுறை ஒரு எண்ணிக்கை புரட்டுகளை அள்ளி விடுவதில் என்ன ஒரு வரைமுறைகளை நம்ம அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும்
அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த 8000 ஆலயங்கள் வழிபாட்டு தலங்கள் அழித்ததாக சொல்கிறார். 27 சர்ச்சுகளை அழித்ததாக சொல்கிறாருன்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் அவங்களோடு நெருக்கமாக இருந்தது யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களோட நெருக்கமாக இருந்தாங்க. அவருக்கு வந்து போர் பயிற்சியெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அவங்களுடைய வீரர்களுக்கு வந்து போர் பயிற்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பிரெஞ்சுக்காரர்கள் அவங்களோட நெருக்கமாக இருந்தாங்க. இப்படி இரு ஆலயங்களை வந்து சர்ச்சுக்களை வந்து ஒரு இடித்து தரமட்டமாக்கக்கூடிய நபரோடு அந்த மதத்தை சார்ந்த நபர்கள் யாராவது கூட்டு வைப்பாங்களா? யாராவது ஒரு நட்பு பாராட்டுவாங்களா? அப்படி இருந்தால், அவங்க பயிற்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தவர்களாக இருந்தால் இவங்களை எதிர்த்து அவங்க வந்து போரிட்டு இருப்பாங்கல்ல, சண்டை போட்டிருப்பாங்களே, அதை பற்றி ஏதாவது அவங்கள்ட்ட பேசி ஒரு கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரலாறுகளில் நம்ம பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அப்போ என்னன்னா, இதுவும் பொய்யான ஒரு தகவலை புரட்டுக்களை அள்ளி வீசுகிறாங்க. 40 லட்சம் இந்துக்களை வந்து இஸ்லாமியர்களாக மதமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 40 லட்சம் இந்துக்களை வந்து மதமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்பது 130 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு. பாரதியார் கூட சொல்லுவார், 30 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த காலகட்டத்தை சொல்லுவாங்க. இந்தியா முழுவதும் 30 கோடி உள்ள மக்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாநிலத்துடனான அளவுகள் என்ன? கர்நாடகா மாநிலத்தில் தான் திப்பு சுல்தானுடைய வரலாறு, அவருடைய ஆட்சி அங்கே தான் இருந்தது. அந்த இடத்துல 40 லட்சம் மக்கள் தொகை இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? சிந்திச்சு பார்த்தாலே இது சொல்லக்கூடியது முட்டாள்தனமான ஒரு பொய்யாக இருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சரியான முறையில் சிந்திச்சு பார்த்தா இவர்கள் சொல்லக்கூடியது அப்பட்டமானதாக இருக்கும். 40 லட்சம் பேரை மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அன்றைய காலகட்டத்தில் அங்கே எத்தனை கோடி பேர் இருந்தாங்க? கர்நாடகாவில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்க? இத்தனை கோடி மக்களில் இத்தனை லட்சம் பேரை மாற்றினார் அப்படின்றது நம்ம ஆவணங்களை கொடுக்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான எந்த ஒரு ஆவணமும் ஆதாரமும் இல்லாமல் பொய்களை அள்ளி வீசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு நிகழ்வையும் அவங்க டீசரில் சொல்லக்கூடிய அனைத்தையுமே பார்க்க முடியும். அதே நேரத்தில் அவருடைய ஜிஹாத் வந்து எப்போ ஆரம்பித்ததான், ஜிஹாத் போர் ஆரம்பித்தது 1783 ஆரம்பிச்சிருச்சு அவருடைய ஜிஹாத் போர். அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். ஆட்சி பொறுப்பை ஏற்றதில் இருந்து மக்களுடைய நலன் சார்ந்து பல்வேறு விதமான நிலைகளை யோசித்து அவர் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில், அந்த மாதிரியான காலகட்டங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், மாகாணங்கள், இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து தொல்லைப்படக்கூடிய நேரத்தில், ஒவ்வொரு பகுதி 4 புறத்துலேயும் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருது. ஒரு பகுதியில் ஹைதராபாத்திலிருந்து இந்த பக்கம், மராட்டியாவிலிருந்து இந்த பக்கம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இப்படி பல பகுதிகளில் இருந்து அவருக்கு நெருக்கடி ஏற்படுது. அதனால் அந்த போர்களை சந்திக்கிறார். இன்றைக்கும் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலுமே நெருக்கடி வந்தால் போர்களை சந்திக்க தான் செய்வாங்க. இன்றைக்கி சைனாக்காரன் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான், உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக அரசாங்கம் மோடி வந்து பெரிய வீரரை போன்று பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் மோடிக்கு இது சைனா கிட்ட என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, அவங்க எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்துக்கிட்டே வராங்க, எங்களுடைய உறவுகள் விரிசல் ஏற்படுதுன்னு இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன் இப்படி வராங்கன்னா, வரக்கூடியவங்களுக்கு எதிர்த்து போரிடணுமே, இந்திய இராணுவத்தை வச்சு எச்சரிக்கை விடணும், அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கணும், அப்படிலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக கடந்து போகலாம் பயந்துக்கிட்டு. ஆனால் அன்றைய இடத்துல வந்து அவர் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் அத்துமீறி அவருடைய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று வந்தால் எந்த ஒரு ஆட்சியாளருமே போரை செய்யத்தான் செய்வான். ஆட்சியாளர்களுக்கு மக்களை காப்பாற்றணும், ஆட்சியை தக்க வைக்கணும் என்பதற்காக போர் புரியதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் இவர்கள் எந்த ஒரு நாட்டிலிருந்து என்ன நிகழ்வு ஏற்பட்டாலும் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. பாகிஸ்தான்காரன் ஏதாவது ஒன்றை செஞ்சிட்டா போதும், உடனே வீரம்லாம் வந்துடும். அப்படியே ரொம்ப விவேகமாக பேசக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். அது பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் இவருடைய வீரம் விவேகம்லாம் இருக்கும். இது ஒரு புறம் இருக்குதுன்னா, இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க வந்து போரை சந்திக்கிறாங்க. ஏன் இப்படி போர் நெருக்கடிகளை சந்திக்கிறான்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாகாணங்களில் வந்து மக்களுடைய நலனையும் கருதக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய ஆட்சி இருந்திருக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால், கேரளாவில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது என்ற ஒரு நிலை அங்கே இருந்தது. அப்படி இருந்த நேரத்தில் திப்பு சுல்தான் கடிதம் போடுறார், பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிலை உங்களோட பகுதியில் இருக்குது, இதை மாற்றுங்கள். இதற்கு வந்து அவங்களுக்கு மேலாடை வேணும்னா, அவங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும், நான் தரேன். அப்படி பெண்களை இழிவுபடுத்தாதீங்க, அப்படி இல்லை, இதை மாற்ற மாட்டேன்,
இது வந்து எங்களுடைய கலாச்சாரம், இது எங்களுடைய வழிமுறை, எங்களுடைய வழிபாடு, இப்படிலாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா போர் தொடுப்பேங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் பாருங்க. மக்களை வந்து அடிமைப்படுத்தி மக்களை வந்து நசுக்கக்கூடிய, அதுவும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் இருப்பதையெல்லாம் அந்த நேரத்திலே அவர் கண்டித்து அதற்கு நான் உதவி செய்கிறேங்கிறார். இப்படி சொல்லக்கூடிய ஒரு வீரனாகத்தான் அந்த நேரத்தில் அவர் திப்பு சுல்தான் இருந்தார். ஆனால் இதெல்லாம் மறைக்கப்பட்டு இன்னைக்கு வேறு திசையில் கொண்டு போகிறாங்க. என்னென்ன மாதிரியான நிலையெல்லாம் அவர் மாற்றி காட்டினார்னா, எப்படியெல்லாம் இருந்த மூடத்தனத்தெல்லாம் மாற்றினார்னா, உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்கள் அதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க. அதை தன்னுடைய மதத்துடைய சடங்கை போன்று கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உடன்கட்டை ஏறுவதெல்லாம் ஏறக்கூடாது, அப்படி உடன்கட்டை ஏறுறதெல்லாம் அறிவுக்கு பொருந்தாதது, மனித தன்மைக்கு அற்றது என்று சொல்லி அதை தடுக்கிறார். அதே மாதிரி விவசாயத்தில் பல புரட்சிகளை ஏற்படுத்துகிறார். நீர்ப்பாசன பிரச்சனைகளாக இருக்கு. நீர்ப்பாசன பிரச்சனையை அன்றைக்கே சரி செய்துட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் உள்ள நீர்ப்பாசன பிரச்சனை இருக்க, காவேரி ஆற்றோடைய பிரச்சனை இன்றைக்கும் தீர்வு ஏற்படலை. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட அதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று இன்றும் ஒரு திமிர்பிடித்தனமான ஒரு நிலையை கையாண்டு கொண்டிருக்கிறாங்க இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியாளர்கள். அங்கே உள்ள மக்கள் அதை ஒரு அரசியலாக என்ன ஆக்குறாங்க, ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்துல அதை ஒரு அரசியலாக ஆக்கப்பட்டு அதன் மூலம் குளிர்காயக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீர்ப்பாசன விஷயத்தெல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் சர்வ சாதாரணமாக அதை கையாண்டு அதை பிரச்சனையை தீர்த்திருக்கிறார். கல்வி சாலைகளை கொண்டு வந்தார். இப்படி பல புரட்சிகளை ஏற்படுத்தினவர் தான் இன்னைக்கு திப்பு சுல்தானாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், காந்தியடிகளார் தேச தந்தை என்று அழைக்கக்கூடிய காந்தியடிகளார் சொல்கிறாங்க, திப்பு சுல்தான் வந்து அவருடைய தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டத்தை நம்ம கையில் எடுத்து போராடி இருந்தோம் என்றால் எப்போவோ இதை நம்ம வெற்றி கொண்டிருப்போம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் நம்மை விட்டு பிரிந்துட்டார். அவர் வந்து கூட இருக்கிறவங்களால் வீழ்த்தப்பட்டுட்டார், வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டுட்டார்ன்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், அது வந்து யங் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் காந்தியடிகளார் இந்த தகவலை குறிப்பிடுகிறார் என்றால், எந்த அளவிற்கு அவர் வந்து ஆட்சி செய்யக்கூடிய வீர தீரமிக்க ஒரு நபராக இருந்திருக்கார், எந்த அளவுக்கு அவர் செயலாற்றிருக்கிறார் என்றதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரியான படங்கள் மூலமாக தன் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மத வெறு விஷயத்தை வைத்து கொண்டு வெறுப்புணர்வை ஏற்றி அதில் ஆட்சியில் பிடிக்கலாம், அதில் தன்னுடைய ஓட்டுக்களை ஆட்சியில் கைப்பற்றலாம், ஓட்டுக்களாக மாற்றலாம் என்றெல்லாம் இன்னைக்கு பாஜக கூட்டங்கள் வந்து கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுறாங்க. இப்படி செயல்படுவது மட்டும் இல்லை, அதை செயல்படுறது எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னா, கேரளா ஸ்டோரி படத்தை இஸ்லாமியர்களை குறித்து அவர் லவ் ஜிஹால் செய்து இங்கேருந்து 32,000 பெண்கள் போய் என்ன பண்ணாங்களாம், ஆப்கானிஸ்தானில் போய் பயிற்சி பெற்று இங்கே வந்து அவர்கள் வந்து தீவிரவாதிகளாக செயல்பட்டார்கள் என்று ஒரு கட்டுக்கதையில் அவுழ்த்து விட்டுருக்குறாங்க. 32,000 பேர் போனாங்கன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு என்னாச்சுன்ற கேள்விக்குறி வருது. இதை அடுத்தவர்கள்ட்ட போய் சொன்னோம்னா, இதை அண்டை மாநிலங்கள் இதை பார்த்தான்னா என்னடா இப்படி படம் எடுத்து வச்சுருக்கிற, இதை உண்மைன்னு வேற சொல்றியன்ட்டு நம்மளை கேவலமாக பார்க்கக்கூடிய நிலையை தான் எடுத்து வச்சுருக்கான், உருவாக்கியிருக்கிறான். அந்த படத்தை பிரதமர் மோடி என்னன்னா, அவர் தயாரிப்பாளர் போல, அவர் தான் அந்த ப்ரொடியூசர் போல் என்ன பண்ணுறாருனா, கர்நாடகாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பாருங்கள் உண்மையான சம்பவம், இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வு எப்படிலாம் இருக்குது என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று விளம்பரப்படுத்தி மக்கள் பார்க்கணும்னு தூண்டுறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேச அரசு பார்த்திங்கன்னா அதற்கு நாங்கள் வரி விலக்கு கொடுக்குறோன்றோம். உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணுறாருன்னா, அதற்கு நான் தி கேரளா ஸ்டோரி வந்தால் அதற்கு நான் வந்து வரி விலக்கு கொடுக்குறேங்கிறோம். இந்தியாவுடைய நிலை இன்னைக்கு எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வட மாநிலங்களுடைய நிலையெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு மோசமான, மக்கள் வாழ தகுதியற்ற நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வட மாநிலங்கையிலிருந்து பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த ஜார்க்கண்டு இப்படி பல மாநிலங்களில் இருந்து தமிழகத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்வதற்கு தகுதியான இடமாக இருந்தால் இது தமிழகம்தான் சிறந்த இடம். இங்கே வந்து அண்ணன் தம்பிகளாக நல்ல ஒரு உறவுகளோடு நட்பு ரீதியாக எந்த மதம் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் பழகி கொண்டு வந்தவர்களுக்கு உண்டான ஒரு மதிப்பை அளிக்கிறாங்க. மனிதன் மதிக்கக்கூடிய நிலை இந்த தமிழகத்தில் தான் இருக்குது என்று இன்னைக்கு
படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து யாராவது போனாங்கன்ற ஒரு நிலையை சொல்ல முடியுமா? குஜராத்து மாடலை வச்சு தான் இன்னைக்கு பிரதமர் ஆட்சியை பிடிச்சார். குஜராத்துடைய மாடல், குஜராத் எப்படி இருக்குது, குஜராத் எப்படி வளர்ச்சி பெற்றது, போலியான விஷயம் என்னென்னா வெளிநாட்டில் உள்ள ஏதாவது ஒரு படத்தை எடுத்து போட்டு ரோடு அந்த பில்டிங்கெல்லாம் காட்டிட்டு அனுப்பணும், இதான் குஜராத்துன்னு காட்டுவாங்க. இப்படி காட்டினதுனால மக்கள் ஏமாந்து ஓட்டை போட்டு இன்றைக்கி அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி அப்படி வளர்ச்சி பெற்ற மாநிலத்தில் தமிழகத்திலேருந்து மக்கள் போகணுமா இல்லையா? இல்லை அண்டை மாநிலங்கள்லேருந்து குஜராத்துக்கு எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் அங்கே நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு அடைக்கலம் கொடுத்து மாநிலத்தில் வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க, ஏதாவது ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் கேஸ் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் இல்லாத நிலை இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம். மருத்துவமனையில் தன்னுடைய உறவினர்கள் பிள்ளையோ மனைவியோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ யாரோ இறந்துட்டா அந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது. அவன் தோளில் சுமந்துக்கிட்டு, மாட்டு வண்டியில் சுமந்துக்கிட்டு, தள்ளு வண்டியில் சுமந்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு அவலமான நிலை, கேவலமான நிலையில் இந்த வட மாநில உத்தரப்பிரதேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கல்வி அடிப்படை வசதி இல்லை. பள்ளிக்கூடங்கள் போய் பார்த்தா ஓட்டையும் உடசலுமாக கூரைகள்லாம் பிரிந்து பில்டிங்கெல்லாம் இடிந்து விழுகக்கூடிய மாதிரியான நிலையில் இன்றைக்கி கல்வி விஷயங்கள் அங்கே நாரி போய் கிடக்கு. இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஒரு நாட்டுடைய பிரதமராக இருந்தால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தால் அந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு செயல்படணுமா இல்லையா? ஆனால் அதை தாண்டி அந்த நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை முன்னோக்கி ஆட்சி செய்யாமல் இஸ்லாமியர்களுடைய வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையில் ஏதாவது ஒரு படம் வந்தால், ஏதாவது ஒரு செயல்பாடு வந்தால், ஏதாவது ஒரு செயல் நடந்தால் உடனே அதை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய நிலையை பார்க்குறோம். இதில் என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது? மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கும் எத்தனை மக்கள் கோரிக்கை வச்சாங்க, தி கேரளா ஸ்டோரி அருமையான படம், இந்த படம் எங்கள் மாநிலத்தில் வர்றதுக்கு நீங்கள் வரி விலக்கு கொடுங்க. யார் கோரிக்கை வச்சா? எந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த படத்துக்கு நீங்கள் வரி விலக்கு கொடுத்தீங்க? இப்படி தானாக முன்வந்து வரி விலக்கு கொடுக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு மக்கள் மீது, அது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு இருக்குது? அப்படி வெறுப்புள்ளவர்கள் ஒரு இஸ்லாமியன் சார்ந்த ஒரு அரசனை வந்து நல்லவனாக காட்டுறதுக்கு எதிர்பார்க்க முடியுமா? அவனுடைய உண்மையான வரலாற்றை எதிர்பார்க்க முடியுமா? இப்போ எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று, இப்படி இந்த பொய்யான விஷயங்களை புனைந்து பேசுகிறீங்கல்ல, உண்மையான வரலாறு உங்களால் வெளியிட முடியுமா? சாவாக்கூருடைய வரலாறு என்ன? வெள்ளையனுடைய காலில் விழுந்தார, அந்த வரலாற்றை நீங்கள் எடுங்க. காலில் விழுந்த வரலாறு எடுங்க. சிறையில் மன்னிப்பு கடிதம் கேட்டு என்ன விட்டுருங்க, உங்களுக்கு உண்மையான அடிமையாக இருப்பேன்லாம் வெள்ளக்காரன்ட்ட சிறைவாசத்துக்கு பயந்து கொண்டு அடிமைத்தனத்தை முழு உருவமாக காட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வந்தார, அந்த வரலாறு எடுங்க பார்ப்போம். இந்த மாதிரி வரலாற்று புனைப்புகளோடு படத்தை எடுக்கிறீங்களே, அடுத்தவனுடைய வரலாற்றை பொய் பொய் என்று புனைந்து புரட்டுக்களை அள்ளி வீசக்கூடியவர்கள், அள்ளி வீசக்கூடிய சங்கிகளை பார்த்து கேட்குறோம். ஏதாவது ஒரு சங்கி மன்னரை பற்றி உங்களுக்கு வரலாறு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சங்கி வீரனை பற்றி வரலாற்றை பெற்றவங்களால் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சங்கி சுதந்திர போராட்டனுடைய வீரனை பற்றி ஏதாவது வரலாறு உண்டா உங்களுக்கு? இப்படி எந்த ஒரு வரலாறும் இல்லாமல் மன்னிப்பு கடிதம் கேட்டு வெள்ளையனுக்கு சூழ காலில் விழுந்து உங்களுக்கு அடுத்தவனுடைய வரலாறு என்பது பொய்யாகத்தான் தெரியும். அதுவும் இஸ்லாமியன் என்றால் இன்னும் உங்களுக்கு குளிர்காயக்கூடிய அளவிற்கு நீங்கள் பொய்களையும் புரட்டுக்களையும் அள்ளி வீசுவீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படம் வந்தால், தி கேரளா ஸ்டோரி படமாக இருந்தாலும் இன்னும் இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் சரி, இதற்கு தக்க பதிலடிய ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். எந்த நேரத்திலையும் இந்த படத்தின் மூலமாக ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்ற நோக்கத்தோடு நீங்கள் இந்த படத்தை எடுத்தாலும் சரி, இஸ்லாமியர்களை தவறான முறையில் சித்தரித்து காட்டலாம் என்ற நிலையில் நீங்கள் படத்தை எடுத்தாலும், இப்படி சூழ்ச்சி செய்ய போது அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரனாக இருக்கின்றான். உங்களுடைய சூழ்ச்சி எல்லாம் முறிக்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம், அந்த மார்க்கம் தனது ஜோதியை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். இஸ்லாத்துடைய முக்கியமான சிறப்பம்சமே அதுதான். எதிர்க்க எதிர்க்க தான் இஸ்லாம் வளர்ந்தே உள்ளது. அதுதான் வரலாற்றுடைய நிகழ்வுகளை நெடுகங்களை பார்த்தா
இஸ்லாமிய மார்க்கம் எப்போதெல்லாம் எதிர்க்கப்பட்டிருக்கோ அப்போதெல்லாம் அது வளரப்பட்டு அதில் ஈர்க்கப்பட்டு தான் மக்கள் அதிகரித்திருக்காங்களே ஒழிய அது குறைந்ததாக வரலாறு என்பது இல்லை. அது மாதிரி திப்பு சுல்தானுடைய விஷயத்தை நீங்கள் மூடி மறைத்து அவரை பற்றிய தவறான பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவரை பற்றி அறியக்கூடிய வகையில் மக்கள் அதிகமாக அவரை வரலாற்றை படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி படிக்க ஆரம்பித்தால் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் பொய், உண்மையான வரலாறு இதுதான் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு இன்னும் அறியாத மக்கள் அனைவருமே திப்பு சுல்தானுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்குத்தான் இது உதவும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله.